இன்னைக்கு ரெசிபி மூணு காய் பொரியல் பார்க்க போறோம். இது எப்படி பண்ணலாங்கறத இப்ப பார்க்கலாம். இந்த மாதிரி வாணலி வச்சிட்டு அதல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்ததும் கேரட் 1/2 கேஜி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்ததும் நூல்கோல் 1/2 கேஜி பொடியா நறுக்கிக்கணும், அதையும் சேர்த்துக்கலாம். நூல்கோல் சேர்த்துட்டு முள்ளங்கி 1/2 கேஜி அதையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவி தேவையானதும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மூணு காய்கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி இதை நல்லா வேக வைக்கணும். காய் இப்போ நல்லா மூடி வச்சு வதக்கியாச்சு, இப்போ நல்லா வெந்துருச்சு. தேங்காய் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி மிளகாய் அப்படி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம இதான் சேர்க்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை, இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். முள்ளங்கி பொரியல் ப்ளைனாக பண்ணால் டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது, அதுக்கு இந்த மாதிரி இதை நம்ம கேரட்டு மூக்கோளோட சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கியாச்சு, இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்